இந்த வீடியோவை வழங்குவோர் சுசீந்திரன் இயக்கியுள்ள ஜீனியஸ். சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீண்ட ஒரு விசாரணைக்கு பின்னர் வந்து பெண்கள் போகலாம், எல்லாருக்கும் போகலாம் அப்படின்னு. ஆனால் வந்து நடை திறக்கப்பட்ட காலத்தில் கடந்த வாரங்களில் பெண்கள் யாரும் அனுமதிக்கப்படலை, பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இதில் யார் வந்து அரசியல் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அரசியல் செஞ்சதாக பார்க்குறீங்களா? அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து அரசியல் செஞ்சதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருது இல்லையா, அது நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கேரள அரசுக்கு உண்டு, சரிங்களா? அதை மத நம்பிக்கைன்னு மாற்றி இவ்வளோ பேர் போராட்டத்தில் இறங்க வச்ச வேலையை பண்ணது பிஜேபி தான் பண்ணுச்சு. ஆனால் இந்த வழக்கை பதிவு செய்தது ஆர்எஸ்எஸ் தானே பதிவு பண்ணுது. இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ் எதிராக அறிக்கை விடுது, நீங்கள் தான் வழக்கை பதிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்களே வந்து அதை மறுத்து வந்து போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த நீதிமன்றத்தின் மீதான அவர்களுடைய மரியாதையை தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்க எந்த இடத்துலையுமே உச்ச நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய நபர்களாகவே இல்லை. நீங்கள் எச் ராஜாவிலிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் வரைக்கும் இதுதான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவர் முழுவதுமே நீதிமன்றத்தை வந்து எந்த இடத்துலையும் பொருட்படுத்தாதவர்கள், நீதிமன்றம் அவர்களுக்கு கீழான ஒன்றாகத்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஆக ஒரு ஒரு கோவிலுக்குள்ளார பெண்கள் போகிறதுனால என்ன மோசம் நடந்துட முடியும் இல்லையா? கடவுள் வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்னு சொல்கிறீங்க இல்லையா, எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடியவன்னு சொல்கிறாரு. அப்போ ஐயப்பன் கோவிலில் போய் சாமி கும்பிட்ற ஆண்களுக்கு வரம் தரக்கூடிய ஐயப்பன் அந்த ஆண்களுக்கு மட்டும் தருவாரா, அல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுத்துருவாரா? பெண்கள் போனால் தீட்டு அப்படிங்கிறதா இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா தீட்டுங்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வரம் வைக்கிறாரா? குடும்பத்துக்கு நலன் தெரிஞ்சு சொல்லி தான் எல்லாருமே போகிறோம். அவ குடும்பத்தில் இருக்க எல்லாரும் போகிறல, என்ன தப்பு வந்துற போது? இன்னும் சொல்ல போனால் இதுவே ஒரு பித்தலாட்டங்க, மத நம்பிக்கைங்கிற பேர்ல மத நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து உங்கள் போராட்டம் வந்தது இங்கே மத நம்பிக்கை காலங்காலமாக நாங்கள் வந்து பின்பற்றிட்டு அதை வந்து நீங்கள் உடைக்காதீங்க அப்படிங்கிறத அவங்க. ஆமாங்க, காலங்காலமாக வந்து கோயிலுக்குள்ளே விடலை, காலங்காலமாக கோயில் தெருவிலே விடாததெல்லாம் இருக்க தானே செஞ்சது, அதெல்லாம் காலங்காலமாக தானே இருந்தது, அது மாதிரி இருக்கா இல்லையா? காலங்காலமாக நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்க அதான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்களா சொல்லுங்கள்? இல்லை இல்லை, காலங்காலமாக நீங்கள் பண்ண தொழில் முறை வேறு, இன்றைக்கி மாறி தானே வந்திருக்கிறீங்க. காலங்காலமாக வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள் வந்து கடல் தாண்டி போகக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு வச்சுருந்தீங்கல்ல, இன்றைக்கி அமெரிக்காவில் போய் உட்காந்து கம்பெனி நடத்துகிறீங்களா இல்லையா? அது முடியுது இல்லை. இதெல்லாம் யார் கொண்டு வந்தா? உயர் சாதி பார்ப்பனர்களிருந்து வந்த சீர்திருத்தவாதிகளை கொண்டு வந்தாங்களா? இல்லை, சூத்திரர்களது வந்த தந்தை பெரியார் போன்றவர்கள் அம்பேத்கர் போன்றவர் தானே கொண்டு வந்தாங்க இந்த மாறுபாடை. இன்றைக்கி இந்த பெண்களை வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்து அடிமையாக வச்சுருந்தவர்கள் தானே இன்றைக்கி பெண்கள் எல்லா இடத்துல வெளியே வந்திருக்கிறாங்க இல்லையா? பல பல இடங்களில் வந்து பெண்கள் வந்து ஒரு முன்னணி பாத்திரம் வகிப்பதற்கான காரணம் எங்கே வந்தது? இந்த போராட்டங்களின் மூலமாகத்தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கையின் மூலமாக தானே எல்லாமே வந்தது, அந்த போராட்டத்தின் மூலமாக தான் எல்லாமே கிடைச்சது அவங்களுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, இது நம்பிக்கை கிம்பிக்கையெல்லாம் கதையெல்லாம் கிடையாதுங்க. ஐயப்பன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு சொந்தமான ஒரு கோவிலாக இருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கையில் தான் இருந்தது. அந்த பகுதியினுடைய ஆங்கில ஆட்சியாளர்கள் இதை ஆவணமாகவே பதிவு செய்து வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? அந்த பழங்குடிகளுக்கு சொந்தமான பாத்தியமான அந்த கோவிலை வந்து அது நிறைய பேர் போக ஆரம்பித்து ஒரு புகழ்பெற்ற கோவிலாக மாறி அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்க ஆரம்பித்த பின்னாடி இவர்கள் போய் ஆக்கிரமிக்கிறாங்க. இவர்கள் ஆக்கிரமித்து அதில் வந்து இவங்க இவங்க மொத்த காலங்காலமாக பண்ணுறங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை இவங்களே உருவாக்குறாங்க. அப்படியான ஒன்றில் அந்த அந்த கோவில் கிடையாது, அது ஒரு நாட்டார் தெய்வ கோவிலாக தான் இருக்குது. சாஸ்தா கோவிலுங்கிறது நாட்டார் தெய்வ கோவில் தானே, அது சிறு தெய்வ கோவில் தானே, அது நாட்டார் தெய்வம்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? கருப்பராயனாக இருந்தாலும் சரி, மதுரை வீரனாக இருந்தாலும் சரி, சுடலமாடன் போன்ற அது ஒரு சாமியாக தான் இருந்தது. அதில் தான் மக்கள் திரளாக போயிட்டு இருந்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதை வந்து இன்றைக்கி இவங்க ஆக்கிரமிச்சதுக்கான காரணம் அதில் மிகப்பெரிய வருமானம் இருக்கிறது, அந்த வருமானத்தை அவர்கள் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க நின்றுருக்காங்க. அந்த அந்த தேவஸ்தானம் போர்டில் வந்து இருக்கக்கூடியது ஒரு சாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து சிலை விவகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பிஜேபியில் இருக்கிற ஹெச் ராஜா வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து கலைக்கணும், அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய இடமாக தான் இருக்குங்க. இப்போ இங்கே இப்படி இருக்கும்போது கேரளாவில் வந்து தேவசம் போர்டு வந்து அரசுக்கும் தேவசம் போர்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இதாக தான் இருக்குது, கோயில் சார்ந்த ஒரு ஒரு ப்ரைவேட் இதாக மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து இங்கே வந்து ஒரு அறநிலையத்துறை வேணாம், அங்கே வந்து தேவசம் போர்டு வேணும், தேவசம் போர்டு சொல்கிறது தான் கேட்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து இந்து அறநிலையத்துறைங்கிறது அனைத்து சமூக மக்களும் பணியாற்றுவதற்குரிய இடமாக மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? ஆமாம் இல்லைங்க, எல்லாருமே உள்ள நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் போகலாம், தகுதி இருந்தால் நீங்கள் போய் உட்காந்து வேலை செய்யலாங்கிறதுக்கான தேர்வு முறைகளை நீங்கள் உள்ளே போக முடியுது இல்லை. அங்கே அப்படி இல்லை, அது ப்ரைவேட் என்டிட்டியாக இருக்குது, தனியார் மையப்படுத்தப்பட்ட சாதி மையப்படுத்தப்பட்டதாக இருக்குது, அவங்க கட்டுப்பாடில் தான் இயங்குது.
அது அரசு தலையிட முடியாத சூழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து அறநிலையத்துறையின் அடிப்படை போன்று அங்கே கொண்டு வந்திருக்கணும். அவங்க அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்கள் எவ்வளோ, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ஏக்கர் நிலம் இருக்குது. இதெல்லாம் யார் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில்? ஹெச் ராஜாவினுடைய முன்னோர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த அத்தனையுமே வந்து இதுலேருந்து வந்த அத்தனை வருவாயும் அந்த மக்களுக்கு, அந்த அந்த சமூகத்துக்கு மட்டும்தானே போச்சு. அந்த பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் தான் அது இருந்தது. இன்றைக்கி தானே அது எல்லா மக்களுக்கும் மனம் ஒன்றா மாறி இருக்குது. நீங்கள் உண்டியலில் போடுற பணமும் சரி, தட்டில் போடுற பணமும் சரி, அந்த கோவிலுக்கான நிலமும் சரி, கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய வணிக கடைகளும் சரி, இது அனைத்தினுடைய வருமானம் எங்கே போச்சு? குறிப்பிட்ட நம்மளுக்கு தான் போச்சு இல்லையா? அது மக்களுக்கானதா இல்லை? இல்லை, இன்றைக்கி மக்களுக்கானதாக மாறியிருக்கா இல்லையா? இதான விஷயம். இன்றைக்கி பல கோவில்களில் பூஜை வந்து நடக்கிறதுங்கிறது இது இந்த அறநிலையத்துறை தானே செஞ்சிட்ருக்குது. அதில் அதில் இந்த அறநிலையத்துறையில் நீங்கள் சேர்ந்தாலுமே நீங்கள் கருவறைக்கு நுழைய முடியாதுல்ல. அது யார் கையில் இருக்குது? பார்ப்பனர் கையில் தான் இருக்குது. அந்த இடத்த நம்ம நுழைய முடியாதுல்ல. அப்போ சிலைக்கு என்ன ஆச்சுங்கிறது யாருக்கு தெரியும்? தினம் தொட்டு தடவி அதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பூசுறீங்க, சந்தனம் பூசுறீங்க, பிற அலங்காரங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு தெரியாத சிலை மாறிச்சா இல்லையான்றது இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? அப்போ சாமி மேலே பக்தி இருந்ததுனால், உண்மையாலுமே அதுமாரி நம்பிக்கை இருந்திருந்ததுனால், அந்த சிலை திருடு போய் வேறொரு சிலை வந்திருக்குங்கிற தகவலை யார் சொல்லியிருக்கணும்? உள்ளே இருக்கிறவங்க, கருவறைக்குள்ளே இருக்கிறவங்க, கருவறைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? ஏன்னால் அந்த திருட்டில் இவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது தான் காரணமாக இருக்கலாங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா? வருது இல்லையா? அந்த சந்தேகத்துக்கு இந்த மாதிரி பதில் இல்லை இல்லைங்களா? அப்போ கோயிலை தொட்டு, அந்த கடவுளை தொட்டு கும்பிடக்கூடியவர்கள், தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்களுக்கே வந்து சிலை திருட்டு போனது தெரியலை அப்படின்னால் அதை நம்பக்கூடியதா இல்லை? இப்போ இந்து அறநிலையத்துறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ கோயிலே எல்லாம் போயிருக்கோம் சொல்ல முடியாது. கோயில் கோபுரத்தில் எடுத்து விற்றுட்டு அதில் ஃபைபர் செஞ்சு வச்சுருப்பாங்க, இதான் கோயில், இதான் மாடல், இதை வச்சுக்கோங்க, இதை பிளாஸ்டர் பாரிஸில் பண்ணி இதான் கோயில் கோபுரம் கூட சொல்லியிருக்கலாம் நம்மளுக்கு இல்லை. இது இந்த அறநிலையத்துறையில் இருக்கிறதுனால தான் இது பாதுகாக்க முடியுது, நம்மளால் உள்ளே போக முடியுது, ஒரு மரியாதையாக இருக்க முடியுது. அது இல்லைன்னா மொத்தமாக கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆக இங்கே கோவில் சிலை திருட்டு என்பதை வந்து நாங்கள் எதாவது சாமி காணாமல் போயிருச்சுங்க அடிப்படையில் பார்க்கல. இந்த சிலை, அது கற்சிலையாக இருந்தாலும் சரி, ஐம்பொன் சிலையாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து தமிழனுடைய ஒரு கலை வடிவத்தை நாங்கள் பார்க்குறோம், கலை நுட்பத்தை வந்து பார்க்குறோம். 1000 வருடங்களுக்கு முன்பு இவ்வளோ தூரம் ஒரு காஸ்டிங் பண்ண முடியல, ஒரு இரும்பை உருக்கிறதோ ஐம்பொண்ணை உருக்கி இவ்வளோ நுணுக்கமான சிற்ப வேலை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நுட்பமான வேலை தெரிந்த ஒரு இனமாக இந்த இனம் இருந்திருக்குல்ல இல்லைங்களா? அப்போ அந்த பொக்கிஷங்கள் வெளியே போயிருக்குல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடியான சாமினா பெரிய அருள் பாலிக்கிற சாமிங்கிற அர்த்தத்தில் நாங்கள் பார்க்கல. அந்த நுணுக்கம், கலை நுணுக்க பொருள், கலை பொருட்கள் காணாமல் போயிருக்குல்ல, அந்த கலைப்பொருளாக தான் பார்க்குறேன். வரலாற்று ஆவணங்கள் வெளியே போயிருக்குது. அந்த வரலாற்று ஆவணங்களில் இருக்கக்கூடிய நம்மளுக்கான குறிப்புகள் இன்றைக்கி இல்லாமல் போச்சு இல்லையா? அப்போ இது ரெண்டு வகையில் திருட்டு நடந்திருக்கு. ஒன்று, நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொத்து மதிப்பு போயிருக்கு. இன்னொன்று, நம்மளோட வரலாறே காணாமல் போயிருக்கீங்க.